உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது என்ன கேம்னு நினைச்சீங்களா? கல்யாணம் டூ பிக் டு ப்ளே வித். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை பார்த்துருக்கேன். இன்னொருத்தர் மேல இருக்கிற பகைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். அட, கொஞ்ச நேரம் இந்த சூட்கேஸை பிடிச்சுக்கிறீங்களான்னு கேக்குற மாதிரி ஒரு வாரத்துக்கு என் பொண்டாட்டியா இருன்னு இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க? ரிடிகுலஸ். சாவு கல்யாணம் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் விளையாட நினைக்காதீங்க. நான் கோவப்படுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல பரிதாபமா இருக்கு. பெத்த அப்பாவை கண்ணு முன்னால சுட்டவன கன்வீனியன்ட்டா மறந்துடுவீங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட சொன்னா ரொம்ப ஓவரா கத்துறீங்க. உங்களுக்கு அவரை காட்டி கொடுக்கறதுக்கு பயம். உங்க நாய்க்குட்டிய வேக வச்ச மாதிரி உங்களையும் வேக வச்சிருவாட்டு நடுக்கும். வேண்டாங்க, நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம். இப்படியே ஜாலியா இருந்துருங்க. ஆட்டோக்காரன் சில்லற கொடுக்கலன்னும் சினிமா தியேட்டர் கிட்ட கியூ சரியா இல்லன்னும் ஃபேஸ் கிரீம் ரேட் ஏறிடுச்சுன்னும் ஆவேசமா ஆக்ரோஷமா முடிஞ்சா இங்கிலீஷ் மேக்ஸின்ல பெரிய பெரிய கட்டுரையை எழுதி தள்ளுங்க. உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே வாழ்ந்து செத்துருங்க. அவரை நான் பாத்துக்கிறேன். அமெரிக்கால அமேசான் காட்டுக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருந்தாலும் இழுத்து வந்து சாகடிங்க. கண்ணு முன்னாடியே அப்பனை கொன்னாலும் அதை மறக்கிற சகிப்பு தன்மையும் இல்ல, அவ்வளவு பெரிய மனசும் இல்ல. அப்படின்னா அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நம்மள தப்பு செய்யணுமா? கடவுளான ஸ்ரீராமரே வாலிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுதான் கொன்னாரு. முன்னாடி வந்து கொல்ல கூடாதுங்கிறதுக்காக இல்ல, கொல்ல முடியாதுங்கிறதுனால. சில சமயங்கள்ல ரொம்ப நல்லவனா இருக்கிறதும் கையாலாகத்தன மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி சமயத்துல தப்பான வழியில போயாவது தர்மத்தை நிலைநாட்டணும். இப்ப நான் செய்யறதும் அதுதான். என்ன ஆனாலும் சரி, உனக்கு ஒரு கும்பிடு தாயே, என்ன விட்டுடு. மணி பத்தாச்சுமா? நான் குளிக்க போறேன், கொஞ்சம் காஃபி போடு. சரிங்கம்மா. நீங்க சின்னம்மா வர சொன்னாங்க, இருக்காங்களா? குளிச்சிட்டு இருக்காங்க, உட்காருங்க. வீட்ல வேற யாரும் இருக்காங்க? சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஓஹோ, நீ என்ன பண்ற? காஃபி போட்டுட்டு இருந்தங்க. சரி, ஒரு பண்ணு. சொல்லுங்க ஐயா. அத 1/2 ஆக்கி எனக்கு ஒண்ணு கொடு. சரிங்க ஐயா, உட்காருங்க. இங்கிலீஷ் நமக்கு சரிப்பட்டு வராது. பத்மா, நான் பாக்குறேன். நீங்க, என் பேரு ஷைலஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் கம், உட்காருங்க. என்ன பேசணும்? தேவாவை பத்தி. அவர் இங்க வந்தாரா? இல்லையே. நீங்க எதை சொல்ல வந்தீங்க? நானும் அவரும் காதலிக்கிறோம். நல்ல விஷயம்தான். ஆனா கொஞ்ச நாளா அவர்கிட்ட வித்தியாசம் தெரியுது. முதல்ல மாதிரி பேசுறது இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்றது கூட இல்ல, எப்போ எங்க இருக்காருன்னு தெரியறதும் இல்ல. ஆனா எனக்கு மட்டும் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது. பாருங்க, இப்ப கூட உங்க தோட்டத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. யாரும் இல்லையா? உங்களுக்கு தென்பட மாட்டாரு, எனக்கு தென்படுவாரு. அதுக்கு பேர் தான் காதல். இதெல்லாம் எங்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? நிஜமா உங்களுக்கு தெரியலன்னா நான் அதிர்ஷ்டசாலி. தெரிஞ்ச மாதிரி நடிச்சீங்கன்னா நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்க நிஜமா என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. புரிய வேண்டாம். ஒருவேளை நீங்க தேவாவை பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க போதும். யார் இந்த பொண்ணு? எனக்கு சொல்லாம ரெண்டு காஃபி எடுத்துட்டு வந்த போது எனக்கு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்? இவர வீட்ல மறைச்சு வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி என்ன நாடகம் ஆடுன? கெட்ட வார்த்தை தெரியாததுனால தமிழ்ல பேசின.
சாரி நீங்க நல்ல மூட்ல இருந்திருப்பீங்க நான் தான் வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டேன் கேரியர் இல்ல இல்ல ஏய் ஷைலு 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 எனக்கு எதுவும் சொல்லாத ஷைலு ப்ளீஸ் நீ பேச கேளு டோன் ஸ்டாப் மீ நீ நிக்கணும் எனக்கு நீ எடுத்துட்டு போறது இவங்க பேக் போன் பேக் அங்க இருக்கு இதோ எம்எல் இருக்கு பிரியத்ல தான் நிறுத்துறே நினைச்சு இன்ன கொரத்தி பேக் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கூத்தடிங்க ஷைலு நீ நினைக்கிற மாதிரி எங்க நடுவுல அந்த மாதிரி எதுவும் இல்ல நிஜமாவா சத்தியமா ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம் அவ்வளவுதான் கல்யாணமா நீ தான் வந்து கையெழுத்து போடணும் ஏய் சர்ச்சில் என்னடி கல்யாணம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட ஷைலு தோலை மட்டும் கட்டினா கைய வெட்டிடுவேன் சொல்லிருக்கா தேவதடி இப்படி ஒரு தியாகத்தை யாரால செய்ய முடியும் ஏ அழற இதெல்லாம் சும்மா பொம்மை கல்யாணம் எல்லாம் லலலாக்கி பெரியவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பாவம் இந்த மாதிரி சமயத்துல பெத்தவங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அழாதம்மா ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா சரியா போயிடும் இவ கல்யாண பொண்ணு அப்புறம் இந்த பொண்ணு எதுக்காக அழற இவ்வளவு நானும் காதலிச்சுக்கிட்டோம் இவளுக்கு எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல லவ் பண்ண பொண்ண பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறே உனக்கு வெக்கமா இல்ல சாட்சி இல்ல சாட்சி கையெழுத்து போட வேற யாரும் கிடைக்கல அதான் இவ கடவுளே இவங்க கிட்ட என்ன காப்பாத்து God bless you, my dear children. Miss Neelima, தேவாங்கர சத்யநாராயண அவ கனவனா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதமா? I don't. What? I do. Okay. நீலிமாவை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதமா? இந்த பொண்ணு எதுக்காக கத்துறா? அழறா. ஆனந்தத்தாலையா பாசத்தாலையா? பயத்தினால. உண்மையிலேயே அந்த பொண்ணு யாரு? ஃப்ரெண்டா நெய்பரா? லவர். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இவதான் இவளை ஒத்துக்க வச்சா. மோதிரம் வாங்கிட்டு வந்தீங்களா? குடுறா. அதை மாத்திக்கிட்டு இனிமே என் கண்ணிலே படாதீங்க. தேவனால் சேர்த்து வைக்கப்பட்டதை மனிதர்கள் வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கிறார். ரெண்டு பேரும் மோதிரத்தை மாத்திக்கோங்க. சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் ஜண்டுப்பம் அனுப்பி வைங்க. Now I declare you husband and wife. நீ அழக்கூடாது. You may kiss the bride. No! கண்ணில் படுறவங்களுக்கு எல்லாம் கிஸ் கொடுக்க கூடாதுப்பா. கட்டி கட்டவங்களுக்கு மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும். அவளையும் எனக்கு தேவையில்லை. எங்க ரெண்டு பேருக்கும் சொன்னேன். ஹலோ, நீங்க லாஸ்ட் டைம் எனக்காக யுஎஸ்ல இருந்து கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் குடுக்கல, நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அப்படினா நீங்க கஸ்டம்ஸ்ல இருந்தீங்களா? இப்போதைக்கு கஷ்டத்துல இருக்காரு. நல்லதுக்கு காலமே இல்ல சார். எனக்கு நாலு பேர் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிறது தான் பிடிக்கும். ஒரு தடவை ஒரு பையன் கிட்ட இருந்து வீடியோ கேமராவை கிஃப்டா கேட்டேன். அவன் கையில இருந்த கேமராவை கொடுத்துட்டு பையில இருந்த கேமராவை அதை ஷூட் பண்ணி டிவி காரங்களுக்கு கொடுத்துட்டான். ஏன் மேலதிகாரிங்க இந்த யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. டிஸ்மிஸ் டீசன்ட்டா சொல்றீங்க. போயிட்டு வாங்க. சில்லற கொடுக்கல. கொடுக்கற பழக்கம் கிடையாது. லெட்ஸ் கோ. தேவா. சரி மூணுங்க. அவங்க யாரே? கட்டின பொண்டாட்டி. அப்ப இவங்க? கொட்டிக்கு போற பொண்டாட்டி. உண்மையிலேயே உங்க திறமைக்கு அமெரிக்கால இருக்க வேண்டியவர். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன்.